ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா. அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. அம்மா, உன் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போகுதுண்ணே. நீ என்ன, உன் உடம்பு எலச்ச மாதிரி இருக்கு. சாப்பாடுலாம் சரியில்லையா என்ன? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. உங்க அண்ணன் என்னைக்குமா குண்டா இருந்தாரு, இப்ப மெலிய நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்ப வந்தமா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நாள் ஆச்சா? ஆமாண்ணே, ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட இருந்த. அம்மா கிட்டயா? ஆமா. நானும் என்னத்த செய்ய, லீவ் கிடைக்கிறதே கொஞ்ச நாள் தான். அதுல அம்மா கிட்ட இருப்பேனா இல்ல உங்களை பாக்க வருவேனா சொல்லுங்க. நீங்களும் அம்மா கிட்ட போறது இல்ல, அம்மாவாலையும் இங்க வர முடியாது. நானும் என்னத்தான் செய்ய? சரி சரி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடுவோம். என்ன சாப்பாடுண்ணா இது? இத எப்படி சாப்பிடுற? அம்மா செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதையா இவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நல்லதான இருக்கு ஜென்சி, அப்படி ஒண்ணு மோசமா இல்லையே. நல்லாதான் இருக்கா? யாரு நீயா இப்படி பேசுறது? இதே வீட்லன்னா என்ன வருத்த வருத்திருப்ப? இப்ப உனக்கு இது கூட நல்லாதான் இருக்கும், அப்படிதானே அண்ணி? மாலதி, சரி சாப்பிடு. என்னம்மா ரெஸ்ட் எடுக்கலையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல? ரெஸ்ட் எல்லாம் வேணான்னு ரூமுக்கு போயிருந்தேன், அண்ணி படுத்துட்டு இருந்தாங்க, அதான் திரும்ப வந்துட்டேன். வேற ரூம் இருக்குல்லம்மா? அத விடுன. சட்டெல்லாம் என்னென்ன வெளுத்து போயிருக்கு? அம்மா துவைக்கும் போது சட்டெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இப்போ நல்லதம்மா இருக்கு. நீ எம்மா கரையும் பாக்குற, நல்லா இருக்க எடுத்து பாக்க வேண்டியதுதானே. மாலதி, அவ ஏதோ ஜாலியா பேசுறா, அத போய் நீ. அவ ஜாலியா சொன்ன மாதிரி தெரியலையே. உண்மைதானே சொன்ன நீ? ஜென்சி, நீ உள்ள போ. என்ன எதுக்கு நான் உள்ள போக சொல்றீங்க? கொஞ்சம் உள்ள போமா. மாலதி, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா. நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. அவள சின்ன பொண்ணு. என்னடா இவ? என்னென்ன நீ இப்படி எல்லாம் கூட செய்வியா? என்னமா செஞ்ச? துணி வலைய தூக்கிட்டு வரியே, வீட்டுல நீ இப்படி நடந்துக்கவே மாட்டிய என்ன? அம்மா எவ்வளவு கேட்டாலும் செய்யவே மாட்டியே, இப்ப ஆளே மாறிட்ட. ஓ, இதுக்குதான் அம்மா இங்க வரதே இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கிளப்போ. என்னமா ஒரே பொண்ணு போட்டோவா இருக்கு? யார் இவங்கலாம்? உனக்குதான் அண்ணே. எனக்கா? ஆமா அண்ணே, அம்மா தான் பார்க்க சொன்னாங்க. அம்மா பார்க்க சொன்னாங்களா? எதுக்கு? வேற எதுக்கு? பேர புள்ளைய கையில தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டாம். என்ன சொல்ற? உங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கதான். என்ன சொல்ற ஜென்சி?
நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியதா இல்லையா? மாலதி, அழாதம்மா. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அக்கா நீங்க இங்க? மாலதி சர்ச்சுக்கிட்ட பணம் தரேன்னு சொன்னான், அத வாங்க வந்தேன். வந்த இடத்துல நீ என்னடா இப்படி பேசுற? நான் என்ன பேசுறேன்க்கா? உங்க அண்ணனுக்கு வேற மேரேஜ் பண்றதா பேசுனியே, அதுவும் உங்க அண்ணி முன்னாடி. எப்படிமா உன்னால முடியுது? இதுல என்னக்கா தப்பு? எங்க அம்மாக்கு ஆசை இருக்காதா என்ன? சின்சி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ வந்ததுல இருந்து வார்த்தையே சரியில்ல. ஓ, நான் வந்ததே உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? நீ வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவளை குத்தி குத்தி பேசுறது தெரியுமா, அதான் சரியில்ல. எல்லாரும் குத்த சொல்ற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? சாப்பாடு சரியில்லை, அம்மா நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னேன், இது தப்பா? டிரெஸ் அழுக்கா இருந்துச்சு, அம்மா என்ன நல்லா துவைப்பாங்கன்னு சொன்னேன், இது தப்பா? போதும், மறுபடியும் ஆரம்பிக்காத. ஜென்சி, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க வேண்டாம், வெளியே போலாம் வா. ஜென்சி, நீ படிச்சவ, இயேசுவ அறிஞ்சவ, நீ இப்படி பேசலாமா? இன்னொருத்தருடைய குறைய சுட்டி காமிக்கலாமா? ஆனா குத்தி காமிக்க கூடாதுல்ல. அக்கா, என் மனசுல பட்டத நான் ஓபனா பேசுறேன், அவ்வளவுதான். நீ ஓபனா பேசு, தப்பில்ல. ஆனா அது அடுத்தவங்க மனச காயப்படுத்த கூடாதுல்லமா? யோபுவின் நண்பர்கள் யோபு கிட்ட ஓபனா தான் பேசினாங்க, ஆனா அது யோபுவோட இதயத்தை பாதிச்சது இல்லமா? யோபு சொல்றாரு, அவங்க பேசின வார்த்தையின் நிமித்தமா என் கண்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிறதுன்னு. அன்னாளுடைய சக்களத்தி அன்னால மனமடிவாக்குகிற வகையில பேசினா. ரெண்டு பேரும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதாங்க. ஜென்சி, ஒருவேளை உங்க அண்ணி உன்னால ஆண்டவர்கிட்ட போய் அழுதா, அந்த கண்ணீரை ஆண்டவர் பாப்பாரு இல்ல? பார்த்து உன் மேல துக்கப்படத்தனமா செய்வாரு? சிலருடைய வார்த்தைகள் பட்டைய குத்து போல இருக்கும்மா. கூழ்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டாய் பேசினது போலத்தான் இருக்கும், ஆனா அது கேட்கிறவர்களுடைய இருதயத்தை குத்தும். உன் வார்த்தையும் அப்படிதானமா? அக்கா, அம்மா போன் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வரேன்.